எவ்ரிவன் சோ இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மைக்ரோவேவை யூஸ் பண்ணி நம்ம இந்தியன் குக்கிங்க்கு என்னெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் என்னெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம் சோ எல்லாருக்கும் தெரியும் மைக்ரோவேவ் வந்து கண்டிப்பா வந்து ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லதே கிடையாது சோ மெயினா வந்து மைக்ரோவேவ் வந்து ரொம்ப அவசரம் ரொம்ப தேவைகள் அதுக்காக மட்டும் வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சோ கொஞ்சம் கொஞ்சம் மைக்ரோவேவ்லாம் நீங்க அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லதுதான் பட் ஸ்டில் இருந்தாலும் இப்போ வந்து உலகம் வந்து ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு சோ நம்ம ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபாஸ்டா ஏதாவது குக்கிங்க்கு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் சோ அந்த முன்னாடி வந்து ஒன்னே ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன் அதாவது பாத்தீங்கன்னா மைக்ரோவேவ்ல வந்து தயவு செஞ்சு பிளாஸ்டிக் ரப்பர் மேட் ஐட்டம்ஸ் டப்பர்வேர் ஐட்டம்ஸ் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ் இட்ஸ் அ கைண்ட் ரிக்வஸ்ட் ஏன்னா அதுல இருக்க பிளாஸ்டிக் வந்து மைக்ரோவேவோட ஹீட் பண்றப்போ இட்ஸ் நாட் அட் ஆல் குட் ஃபார் யுவர் ஹெல்த் தயவு செஞ்சு அதை மட்டும் யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் வந்து கிளாஸ் இல்லைன்னா வந்து கோரல் ஒரு பிங்க் ஐட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா கிளாஸ் அது மட்டுமே யூஸ் பண்ணுங்க ஸோ அதான் மெயினாக சொல்ல நினைச்சேன் ஸோ நம்ம இப்போ வந்து என்னெல்லாம் ஹெல்ப் இருக்குன்னு சொல்லி பார்க்க போகலாம் ஓகே ஸோ நம்ம வந்து மைக்ரோவேவ் இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா டீ போட போறோம் ஸோ டீக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீ பேக் யூஸ் பண்ணிக்க ஸோ பாத்திரமே கிடையாதுங்க பாத்திரம் வரவே வராது டீ ஃபில்டர் தேவையில்லை ஏன்னா அந்த டீ பேக் யூஸ் பண்ணுறதுனால ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி மட்டும் ஊற்றிட்டு இதை வந்து ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு பேக் போட்டிருக்கேன் போட்டுட்டு இதை வந்து ஒரு 30 seconds to 45 seconds டிபெண்ட்ஸ் உங்கள் மைக்ரோவேவோட செட்டிங்ஸ் பொறுத்து போட்டு வச்சது வந்து டீ டிகாஷன் மாதிரி ரெடி ஆயிட்டு இதுல வந்து பாலை ஊத்திட்டு கிட்டத்தட்ட வந்து 1.5 minutes அதாவது 1 minute 30 seconds டிபெண்ட்ஸ் ஆன் த ஹீட் ஆஃப் த மைக்ரோவேவ் ஐ மீன் உங்க பவர் செட்டிங்ஸ் பொறுத்து வச்சுக்கலாம் நீங்க பார்த்துட்டே இருக்கலாம் ஈஸியா வந்து பால் வந்து பொங்கி வரும் அப்போ வந்து எடுத்துடலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீ வந்து சூப்பராக வந்து மைக்ரோவேவ்லேருந்து எடுத்துட்டேன் இதை எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் வந்து சுகர் போட்டு நல்லா சூப்பராக ஆற்றி கொடுத்தோன்னா டீ ரெடி 1-2 நிமிஷத்தில் வந்து டீயை ரெடி பண்ணிடலாம் மெயினாக இதோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீ பாத்திரத்தை தேய்ச்சி தேய்ச்சி கழுவ வேணாம் அதுதான் பெரிய அட்வான்டேஜ் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுட சுட டீ ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து இட்லி சரி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஊற்றி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்களும் கூப்பிட்டுட்டே இருக்கீங்க சாப்பிடவாங்கன்னு சொல்லிட்டு யாரும் வர மாதிரி இல்லைன்னு வச்சுக்கோங்க சரி அப்புறம் சுட சுட இட்லி இட்லி வேணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா என்ன பண்ணா ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் டவல் வந்து கிடைக்கும் ஐ திங்க் இந்தியாலேயும் இப்போல்லாம் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான பேப்பர் டவல் இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா தண்ணியில் வந்து நல்லா காமிச்சிட்டு தண்ணியில் வந்து நல்லா நினைச்சு வச்சிருக்கேன் ஸோ இதை வந்து என்னன்னா இட்லி மேலே இது மாதிரி வச்சுட்டு மைக்ரோவேவ்ல ஒரு இது வந்து 4 இட்லி வச்சிருக்கேன் 1 minute to 1:30 அதாவது நீங்கள் 30 seconds அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்கள் பவர் ஆஃப் த மைக்ரோவேவ் பொறுத்து வச்சு எடுத்தீங்கன்னா நம்ம மதுரை மல்லிகைப்பூ இட்லி மாதிரி சூப்பராக சுட சுட ரெடி ஆகிடும் இப்போ வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டு போகிறேன் நம்ம மைக்ரோவேவ்ல இருந்து இட்லியை சுட சுட ஆவி பறக்க அப்படியே கமகமான மதுரை மல்லிகைப்பூ இட்லிக்கு ரீபர்த் கொடுத்து எடுத்தாச்சு பாருங்க இட்லி அப்படியே பஞ்சு மெத்த மாதிரி ஆயிட்டு அடி ஆவி பறக்க அவ்வளோதான் பாருங்க ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிட்டு ஸோ அடுத்து மூணாவது டிப் என்னன்னு பார்க்கலாம் வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புளி புளியை வந்து நம்ம வந்து சாம்பார் ரசம் குழம்பு எக்கத்தப்பா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம் ஸோ அதில் இந்த மாதிரி நீங்கள் தண்ணியை மட்டும் ஊற்றி வச்சிங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் அப்படியே இருக்கும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும் அது வந்து நீங்கள் ஈவன் சுடு தண்ணியே ஊற்றினா கூட அது வந்து ரொம்ப நேரம் எடுக்கும் அதை வந்து ஈஸியாக என்ன பண்ணுறோன்னா மைக்ரோவேவில் ஒரு நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா டக்குன்னு புளி வந்து ஈஸியாக கரைச்சிடலாம் அதுதான் எப்படின்னு நான் உங்களுக்கு இன்றைக்கி காட்ட போகிறேன் ஸோ தண்ணி ஊற்றிட்டேன் இதை வந்து மைக்ரோவேவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் வச்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ எப்படி இருக்க புளி 1 நிமிஷம் வச்சோன்னா எவ்வளோ ஈஸியாக கரைக்க முடியுதுன்னு பாருங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 நிமிஷம் வச்சேன் ஏன்னா கொஞ்சம் புளி நிறையா இருக்கனால இப்போ என்ன பண்ணுன்னா இந்த தண்ணியை வந்து ஊற்றிட்டு ஃப்ரெஷ்ஷான வாட்டரை போட்டு புளிஞ்சு எடுத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான புளிக்கரைசல் வந்து உங்களுக்கு ஈஸியாக ரெடி ஆகிடும் ஸோ இதுக்காக நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பண்ணணுன்னு அவசியமே கிடையாது ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் இது ரொம்ப ரொம்ப வெரி ஹெல்ப்ஃபுல் டிப் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா டைம்லேயும் யூஸ் ஆகும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாலாவது டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஸ்பினாச் இங்கே வந்து கீரை கடை இங்கே வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி பசலக்கீரை மாதிரி கீரை கிடைக்கும் ஸோ இதை வந்து நம்ம வந்து மைக்ரோவேவ் ஹைல வந்து ஒரே ஒரு கார்லிக் மட்டும் உள்ளே போட்டிருக்கேன் கொஞ்சமாக வாஷ் பண்ணிட்டு கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும் ஏன்னா நிறைய தண்ணி விடும் இதுலேருந்து இதை வந்து நீங்கள் வந்து ஒரு 5 to 6 minutes கிட்ட வச்சு எடுத்தீங்கன்னா பச்சை பசேல்னு உங்களுக்கு வந்து கீரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் ஸோ இதை வந்து நான் மைக்ரோவேவில் வைக்க போகிறேன் வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி ஆயிருக்குன்ட்டு
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மைக்ரோவேவில் 5 மினிட்ஸ் கிட்ட வச்சு எடுத்த கீரை பார்த்தீங்கன்னா அவ்வளோ வச்சேன், ஆனால் பார்த்தீங்களா எவ்வளோண்ட ஐட்டம் சொல்லிட்டு. ஸோ ஸ்பினாச்சோட இதுவே அப்படி. ஸோ கீரையை நல்லா மசிச்சாச்சு, அவ்வளோதான். இதை வந்து தாளிச்சு போட்டு நீங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ரைஸோட புளியையும் எவ்வளோ சூப்பராக கரைச்சிட்டேன் பாருங்கள் டக்குன்னு 5 நிமிஷத்தில். ஸோ இதெல்லாம் சீக்கிரமான குக்கிங்க்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். டிப் நம்பர் 5 என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிள் பெஸ்ட் பொட்டேட்டோ ஃப்ரை. எஸ், எல்லாரோட ஃபேவரெட். ஓகே, 5வது டிப் ரொம்பவே ஈஸியான டிப்பு, அதாவது பொட்டேட்டோ ஃப்ரை. அதாவது இப்போ வீட்டில் நீங்கள் தனியாக இருக்கீங்க, உங்களுக்காக மட்டும் ஒரு பொரியல் பண்ணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பாத்திரத்தை எடுத்து அதை உட்காந்து அதை ஃப்ரை பண்ணணுமா அப்படின்னு ஒரு சோம்பேறித்தனம் வரப்போ இந்த பொட்டேட்டோ ஃப்ரை யூஸ் பண்ணலாம். அதாவது இதை வந்து சின்ன சின்னதாக ரொம்ப பொடி பொடியாக நறுக்கிட்டு என்ன பண்ண போறேன்னா, இதில் வந்து மிளகா பொடியும் கொஞ்சமாக வந்து பெருங்காயம், அதுக்கப்புறம் கார்லிக், சால்ட்டு, இது எல்லாத்தையும் வந்து மைக்ரோவேவ் சேஃப் பவுலில் போட்டு ட்ரை பண்ண போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணால் நல்லா கிறிஸ்பாக வரும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சமாக ஆயிலும் வந்து சேர்த்து போட போகிறோம். ஸோ இதை போட்டுட்டு இந்த பவுலில் போட்டு உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பொட்டேட்டோவில் வந்து நீட்டாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டேன். மிளகா பொடி, உப்பு, உங்கள் தேவையான அளவு தான் ரெண்டுமே. ஏன்னா நான் கொஞ்சம் அதிகமாக காரம் சாப்பிடுவேன், ஸோ கொஞ்சம் மேபி எக்ஸ்ட்ரா போடலாம். நீங்கள் உங்களுக்கு காரம் ரொம்ப தேவையில்லைன்னா கம்மியாக போட்டுக்கலாம். ஸோ பெருங்காயம் போட்டுட்டு, மெயினாக வந்து ஆலிவ் ஆயில் ஆர் எனி ஆயில், நீங்கள் ப்ரிஃபரபிள் ஆயில். நான் ஆலிவ் ஆயில் போட்டுட்டு இதை வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு 3 மினிட்ஸ் ஹையில் வச்சு எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் திரும்ப ஸ்பூன் வச்சு லைட்டாக கலரி விட்டுட்டு இன்னொரு ஒரு 3 மினிட்ஸ், அவ்வளோதான். உங்களுக்கு தயிர் சாதத்துக்கு தி பெஸ்ட்டு பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொட்டேட்டோ ஃப்ரை நான் வந்து 3 மினிட்ஸ் ஹையில் வச்சு எடுத்தது. எடுத்துட்டு நான் ஸ்பூனை வச்சு லைட்டாக கொஞ்சமாக, ஏன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டுற மாதிரி இருக்குது, ஸோ அதை வந்து லைட்டாக கிளறி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சா போதும். தயிர் சாதத்துக்கு சீரியஸாக சொல்கிறேன், சூப்பரான காம்பினேஷனுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பொட்டேட்டோ ஃப்ரை சூப்பராக எம்மியாக வந்து ரெடி ஆகிட்டு. இதை நீங்கள் வந்து சம்டைம்ஸ் அவசரத்துக்கு ஒன்றுமே இல்லைன்னா இதை நீங்கள் வீட்டில் இருக்கப்போ ஈஸியாக பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நல்லாவும் கிறிஸ்பாகவும் நல்லாவும் எம்மியாகவும் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுன்னு சொல்லிட்டு இதோ சூப்பராக வந்துடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பாத்திரம் கழுவுற வேலை ரொம்பவே நின்றோம். ஸோ பார்த்தீங்கன்னா கிச்சனில் அடுப்பும் பல பலன்னு தொடச்சி வச்ச அடுப்பு தொடச்சி வச்ச மாதிரியே இருக்கும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன ஹெல்ப் தான், இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். அங்கங்கே அப்பப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா உங்களை மாதிரி நிறைய பேரும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ன்னு லைக் பண்ணி அவங்களும் என்ஜாய் பண்ணலாம். ஸோ நன்றி, நன்றி, வணக்கம்.